திருநெல்வேலி அருள்மிகு சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்மாள் கோவிலில் 516வது ஆணி பெருந்திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. திருச்செந்தூர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்குட்பட்ட 60 பள்ளி வாகனங்களில் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். திருச்செந்தூர் பகுதியில் 4/7/2022 திங்கட்கிழமை மின்தடை ஏற்படும் பகுதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. 2 ஆண்டுகளுக்கு பிறகு நெல்லையிலிருந்து திருச்செந்தூர் செங்கோட்டைக்கு முன்பதிவில்லாத சிறப்பு ரயில்கள் இயக்கம். உடன்குடி அனல் மின் நிலையத்திற்கு கடல் மார்க்கமாக கொண்டு வரப்படும் நிலக்கரியை எடுத்து வருவதற்காக ராட்சச மேம்பாலம் அமைக்கும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது. திருநெல்வேலி அருள்மிகு சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்மாள் கோவிலில் 516வது ஆணி பெருத்திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. பிரசித்தி பெற்ற நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் கோவிலில் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெற்று வருகின்றன. அவற்றில் ஆணி தேரோட்டம் சிறப்பு பெற்றதாகவும் 516வது ஆண்டு ஆணி தேரோட்டம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனையொட்டி காலை 7:40 சுவாமி அம்பாள் பூக்கோவில் சப்பரத்தில் எழுந்தருளி உடல் பிரகாலத்தில் வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து கோவில் கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. ஆணி திருவிழாவையொட்டி தினமும் காலை மாலை நேரங்களில் சுவாமி அம்பாள் வீதி உலா நடைபெறவிருப்பது குறிப்பிடத்தக்கது. நின்ற சீர் நெடுமாறன் கலையரங்கில் தினமும் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. விழாவின் நிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் வருகின்ற 11 தேதி திங்கட்கிழமை நடைபெற இருக்கிறது. கொரோனா பரவல் காரணமாக கடந்த 2 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த ஆண்டு நடக்கும் தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருநெல்வேலி மாவட்ட மக்கள் மட்டுமல்லாமல் தென் தமிழக மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருச்செந்தூர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்குட்பட்ட 60 பள்ளி வாகனங்களில் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். திருச்செந்தூர் வட்டத்திற்குட்பட்ட பள்ளி வாகனங்களுக்கான ஆய்வு வீரபாண்டியப்பட்டினம் சிவந்தி ஆதித்தனார் சிலை அருகே மைதானத்தில் நடைபெற்றது. இந்த ஆய்வில் 25 வாகனங்களில் சிறு குறைகள் கண்டறியப்பட்டு அதனை சரி செய்ய உத்தரவிட்டது. 4 பள்ளி வாகனங்கள் தகுதி சான்று ரத்து செய்யப்பட்டது. தமிழக போக்குவரத்துறை ஆணையர் மற்றும் துணை ஆணையர் உத்தரவின் பேரில் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் அறிவுரை பேரில் திருச்செந்தூர் வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்குட்பட்ட பள்ளி வாகனங்களில் ஆய்வு செய்யப்பட்டன. இதில் திருச்செந்தூர் காவல்துறை டிஎஸ்பி ஆவுடையப்பன், வட்டார போக்குவரத்து அலுவலர் சம்பத்குமார் மேற்பார்வையில் மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் குமார் பெலிக்சன் மாசிலாமணி ஆகிய அதிகாரிகள் குழுவினர் பள்ளி வாகனங்களில் படிக்கட்டு, தரைதளம், GPRS கருவி, வாகனங்களில் பின்பக்கம் கேமரா, எக்ஸிட் பாயிண்ட், முதலுதவி சிகிச்சை பெட்டி, அவசர தீயணைப்பான் உள்ளிட்ட சாதனங்கள், அவற்றின் தகுதிகள் குறித்து ஆய்வு செய்தனர். மொத்தம் 60 வாகனங்களில் ஆய்வு செய்யப்பட்டன. இதில் 25 வாகனங்களில் சிறு குறைகள் கண்டறியப்பட்டு அவற்றை சரி செய்ய உத்தரவிட்டுள்ளது. மேலும் 4 வாகனங்கள் தகுதி சான்று ரத்து செய்யப்பட்டுள்ளன. முன்னதாக பள்ளி வாகன டிரைவர்களுக்கு தீயணைப்புத்துறை அதிகாரிகள் அவசர காலத்தில் தீயணைப்பானை பயன்படுத்துவது குறித்து பயிற்சி அளித்தனர். 108 ஆம்புலன்ஸ் மூலம் அவசர காலத்தில் முதலுதவி சிகிச்சை அளிப்பது எப்படி என்பது குறித்து ஓட்டுநர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பள்ளிகளை பொறுத்தவரையில் மந்திரிகள், அதாவது ஓட்டுநர்கள் வந்து திறமையாக இருக்கணும், கொஞ்சம் பொறுமையாக ஓட்டணும். நானும் ஒரு 2-3 இடத்துல பார்த்துருக்கேன், டிரைவர்கள் வந்து கவனத்தோட கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக கையாளணும். ஏன்னா மாணவர்களுடைய உயிர் வந்து ரொம்ப முக்கியமானது. நீங்கள் தான் எல்லாத்துக்கும் என்னது ஒரு கடவுள் மாதிரி, அதனால் கவனமாக இருங்க, நல்லபடியாக செயல்படுங்க. வணக்கம். திருச்செந்தூர் பகுதியில் 4/7/2022 திங்கட்கிழமை மின்தடை ஏற்படும் பகுதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. திருச்செந்தூர் மின்னியோக செயற்பொறியாளர் விஜயசங்கர பாண்டியன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் திருச்செந்தூர் கோட்டம், ஆறுமுகநேரி, குறும்பூர், காயல்பட்டினம், ஆத்தூர், திருச்செந்தூர் துணை மின் நிலையங்களுக்கு உட்பட்ட ஆத்தூர், ஆறுமுகநேரி, பேயன்விலை, காயல்பட்டினம், அடைக்கலாபுரம், தலைவாய்புரம், குமராபுரம், ஆசிரியர் காலனி, சண்முகாபுரம், கோவிந்தம்மாள் கல்லூரி, காந்திபுரம், கிருஷ்ணநகர், திருச்செந்தூர் காயாமொழி, சங்கிவிலை, வீரபாண்டியன்பட்டினம், PTR நகர், பாலை ரோடு, ஜெயந்தி நகர், ராமசாமிபுரம், அன்பு நகர், கானம், வள்ளிவிலை, குறும்பூர், நல்லூர், அம்மன்புரம், பூச்சிக்காடு, கஸ்பா, நாலுமாவடி, தென் திருப்பேரை, வீரமாணிக்கம், குட்டித்தோட்டம், குரங்கனி, கடையனோடை, கேம்பலாபாத், தேமாங்குளம், திருக்கலூர் ஆகிய பகுதிகளில் காலை 8 முதல் மாலை 5 வரை மின்தடை செய்யப்படும் என தெரிவித்துள்ளார். 2 ஆண்டுகளுக்கு பிறகு நெல்லையிலிருந்து திருச்செந்தூர் செங்கோட்டைக்கு முன்பதிவில்லாத சிறப்பு ரயில்கள் இயக்கம்.
கொரோனா காரணமாக கடந்த 2 ஆண்டுகளாக நிறுத்தப்பட்டிருந்த பயணிகள் ரயில்கள் படிப்படியாக இயக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் நெல்லை திருச்செந்தூர் நெல்லை செங்கோட்டை இடையே கூடுதல் ரயில்கள் இயக்கப்படுகிறது. நெல்லை திருச்செந்தூர் முன்பதிவில்லாத சிறப்பு ரயில் நெல்லையிலிருந்து காலை 10:15 மணிக்கு புறப்பட்டு மதியம் 12 மணிக்கு திருச்செந்தூர் சென்றடைந்தது. மறுமார்க்கத்தில் மாலை 4:05 மணிக்கு புறப்பட்டு மாலை 6 மணிக்கு நெல்லை வருகிறது. இதற்கிடையே மணியாச்சி ரயில் நிலையத்திலிருந்து பிற்பகல் 12:05 மணிக்கு ஒரு ரயில் புறப்பட்டு நெல்லை வழியாக திருச்செந்தூருக்கு சென்றது. அந்த ரயில் மீண்டும் பிற்பகல் 2 மணிக்கு திருச்செந்தூரிலிருந்து புறப்பட்டு 4:05 மணிக்கு மணியாச்சிக்கு சென்றடைந்தது. இந்த ரயில்கள் காயல்பட்டினம் ஆறுமுகநேரி குறும்பூர் கச்சினாவிலை நாசரேத் ஆழ்வார் திருநகரி திருவைகுண்டம் தாதன்குளம் செய்துங்கநல்லூர் பாளையங்கோட்டை ஆகிய ரயில் நிலையங்கள் இன்று செல்லும். 2 ஆண்டுகளுக்கு பிறகு முன்பதிவில்லாத சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டதால் பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். உடன்குடி அனன் மின் நிலையத்திற்கு கடல் மார்க்கமாக கொண்டு வரப்படும் நிலக்கரியை எடுத்து வருவதற்காக ராட்சச மேம்பாலம் அமைக்கும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது. தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடியில் 1000 ஏக்கர் நிலப்பரப்பில் அனல் மின் நிலையம் அமைக்கும் பணி தீவிரமாக நடந்து வருகிறது. 3 கட்டங்களாக அனல் மின் நிலையம் அமைக்க திட்டமிடப்பட்டு முதற்கட்டமாக 660 மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட 2 அலகு மின் நிலையங்கள் அமைக்கப்பட்டு வருகிறது. அடுத்த 2 கட்டங்களில் 660 மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட அனல் மின் நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளது. இந்த அனல் மின் நிலையங்கள் கடல் நீர் மட்டத்தை விட தாழ்வாக இருப்பதால் பல ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் கிடந்த உடன்குடி திருச்செந்தூர் பகுதியில் உள்ள குளங்கள் குட்டைகள் தூர்வாரப்பட்டு சரல் மணலை கொண்டு தரை உயர்த்தும் பணி நடந்து முடிந்துள்ளது. மேலும் அனல் மின் நிலைய வளாகத்தை சுற்றி சுமார் 25 அடி உயரத்திற்கு சுற்றுச்சுவர் கட்டப்பட்டு 100 கணக்கான பணியாளர்களுடன் கட்டிடங்கள் கட்டும் பணி இரவு பகலாக நடந்து வருகிறது. அருகில் உள்ள தருவை குளத்து தண்ணீர் அனல் நிலையத்தின் உள்ளே வர முடியாத அளவிற்கு உறுதியான சுற்றுச்சுவர் அமைக்கப்படப்பட்டுள்ளது. கிழக்கு பகுதியை ஒட்டி கல்லாமொழி கடற்கரை பகுதியிலிருந்து 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் துறைமுகம் அமைக்கும் பணி சுமார் 1.50 கோடி டன் நிலக்கரி கையாளும் வகையில் நிலக்கரி இறங்கு தளம் அமைப்பதற்கான பணியும் தீவிரமாக நடந்து வருகிறது. கடற்கரையிலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் நிலக்கரி கொண்டு வரும் கப்பலை நிறுத்திவிட்டு கப்பலில் உள்ள நிலக்கரி உயர்மட்ட ராட்சச பாலம் மூலம் அனல் மின் நிலையத்திற்கு கொண்டு வர திட்டமிடப்பட்டிருந்தது. அதன்படி உயர்மட்ட இரும்பு பாலம் அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடந்து வருகிறது. இந்த பணிக்காக பெரிய அளவிலான பாறாங்கற்கள் சாத்தான்குளம் பேய்குளம் நெல்லை மாவட்டம் உள்ளிட்ட பல பகுதியிலிருந்து தினமும் 100 கணக்கான லாரிகளில் கொண்டு வரப்பட்டு கடலில் குவிக்கப்பட்டு வருகின்றன. மேலும் கப்பலில் கொண்டு வரப்படும் நிலக்கரியை ராட்சச கன்வேயர் மூலம் கடலில் இருந்து அனல் நிலையத்திற்கு நேரடியாக கொண்டு செல்ல திட்டமிடப்பட்டுள்ளது. தூத்துக்குடி பர்ஃபெக்ட் ஜாய் லைன்ஸ் கிளப் சார்பாக பசிக்கு உணவு திட்டம். தூத்துக்குடியில் பன்னாட்டு லைன்ஸ் சங்கங்களின் கூட்டமைப்பும் தூத்துக்குடி பர்ஃபெக்ட் ஜாய் லைன்ஸ் கிளப் சார்பாக லைன் டாக்டர் என்கே விஸ்வநாதன் மாவட்ட ஆளுநர் அவர்கள் பசிக்கு உணவு திட்டத்தை தூத்துக்குடி பிருந்தாவனம் ஹோட்டலில் இனிதே துவக்கி வைத்தார். இத்திட்டத்தின் நோக்கம் தினந்தோறும் இலவசமாக 10 நபருக்கு வருடம் முழுவதும் மதிய உணவு வழங்கப்படும் என தெரிவித்தார். மேலும் இதன் தொடக்கமாக தூத்துக்குடி பர்ஃபெக்ட் ஜாய் லைன்ஸ் கிளப் சார்பாக இன்று முதல் உணவு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தூத்துக்குடி பர்ஃபெக்ட் ஜாய் லைன்ஸ் கிளப் தலைவர் லைன் ஜோதி மாரியப்பன் செயலாளர் லைன் அசோக்ராஜ் பொருளாளர் லைன் சதீஷ் மற்றும் பர்ஃபெக்ட் ஜாயின் லைன்ஸ் கிளப்பின் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். அதே போல சர்க்கரை நோய் சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வு அதற்கான மருத்துவம் இயற்கை சுற்றுச்சூழலை பாதுகாப்பது அங்கர் பசிக்கு உணவு என்கின்ற திட்டம் இது போன்ற பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்து நாங்கள் 5 திட்டங்களை உலகம் முழுவதும் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த திட்டத்திலே இந்த துண்டிப்போர் ஏ மாவட்டம் என்பது மிக சிறந்த ஒரு செயலே இன்றைக்கு இன்றைய தினம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். 100 சங்கங்களும் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். இங்கே மாவட்ட நிர்வாகிகள் மண்டல தலைவர் வட்டார தலைவர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். நீர்வழி பாதை ஆழப்படுத்தி தூய்மைப்படுத்த வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே உள்ள சாஸ்தவி நல்லூரில் விவசாயிகள் நலசங்க ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தின் போது அப்பகுதி விவசாயிகள் மருதூர் மேல கால்வாயிலிருந்து சடைநேரி வரும் புத்தன் தருவை வரும் நீர்வழி பாதை ஆழப்படுத்தி தூய்மைப்படுத்த வேண்டும் எனவும் முதலூர் ஊரணி பாலத்தை உயர்மட்ட பாலமாக உயர்த்தர வேண்டும் எனவும் கெனடியன் கால்வாய் திட்டப் பணிகளை போர்க்கால அடிப்படையில் விரைந்து முடிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி விவசாயிகள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். சாஸ்தாவிநல்லூர் குடிநீர் அபிவிருத்தி மையம் விவசாய நலச்சங்கம் சார்பில் இன்றைக்கி ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டிருக்கோம் புத்த காலநிலையில். இது மெயினாக மருதூர் மேலக்கால்லேருந்து சடைநேரி வந்து வைரந்தரவு புத்தந்தரவு வர்ற நீர்வழி பாதையை கண்டிப்பாக அரசு
இந்த மழை காலத்துக்கு முன்னாடியே இந்த நீர்வழி பாதையை கம்ப்ளீட்டாக சரி பண்ணணும். இங்கே வரைக்கும் புத்தந்தூர் வரைக்கும் கம்ப்ளீட்டாக சரி பண்ணணும். அடுத்ததாக எங்களுக்கு கால்வாயை தாண்டி கெட்டியமால்புரங்கிற இடத்துல ஒரு ரெண்டு ஸ்டைபன் இருக்குது. அதில் தண்ணி மழை நீர் அதிகமாக வரும்போது இந்த பகுதியில் தண்ணி அதிகமாக வரும்போது இந்த கெட்டியமால்புரம் ஸ்டைபனில் அதிக தண்ணி வர முடியல. இந்த கெட்டியமால்புரம் ஸ்டைபனை அவங்க ஒரு உயர்மட்ட பாலமாக கண்டிப்பாக ஆக்கி தரணும். அடுத்ததாக எங்களுக்கு இந்த முதலூர் ஊரணியை தாண்டி ஒரு தண்ணி போகிற மாதிரி ஒரு சின்ன உயர்மட்ட பாலம் மாதிரி இருக்குது, அதை விரிவாக்கம் பண்ணி கொஞ்சம் பெரிய உயர்மட்ட பாலமாக கண்டிப்பாக ஆக்கி தரணும். அடுத்து இந்த கனடியன் கால்வாய் திட்டம், அது வந்தால் இந்த பகுதி உப்பு நீர்லாம் மாறும், எங்களுடைய விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் கொஞ்சம் செழிக்கும். இந்த வருடமே கண்டிப்பாக இந்த அரசு இந்த பகுதியுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை மனதில் கொண்டு போர்க்கால அடிப்படையில் இந்த கனடியன் கால்வாய் திட்டத்தை இந்த 10 மாதத்துக்குள்ள எப்படியாவது கொண்டு வந்து செயல்படுத்தினா எங்களுக்கு பெரிய இந்த பகுதி மக்களுக்கு ஒரு பெரிய நன்மையாக இருக்கும். நீர்ப்பாசன விவசாயத்தை நவீனமாக்கல் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு சொட்டு நீர் பாசனம் அமைக்க மானியம் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். நீர்ப்பாசன விவசாயத்தை நவீனமாக்கல் திட்டத்தின் கீழ் சொட்டு நீர் பாசனம் அமைக்க விவசாயிகளுக்கு ஹெக்டேருக்கு 5,000 ரூபாய் மானியம் வழங்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நவீனமாக்கல் திட்டம் தூத்துக்குடி மாவட்டத்தில் தோட்டக்கலை பயிர்கள் அதிக அளவில் சாகுபடி செய்யப்பட்டு வருவதாகவும், இதனை அதிகரிக்கும் வகையில் தமிழ்நாடு நீர்ப்பாசன விவசாயம் நவீனமாக்கல் திட்டம் செயல்படுத்தப்படுவதாக தெரிவித்தார். இத்திட்டத்தில் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு 14,86,000 இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும், இதன் மூலம் தாமிரபரணி உபவடி நில பகுதிகளில் 12 ஹெக்டேக்கர் பரப்பில் சொட்டு நீர் பாசனம் அமைக்கப்பட உள்ளதாகவும் தெரிவித்தார். விவசாயிகளுக்கு மானியம் வெண்டை தர்பூசணி மிளகாய் கத்திரி போன்ற காய்கறி பயிர் சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு ஹெக்டேருக்கு 20,000 ரூபாய் வீதம் 5 ஹெக்டேருக்கு மானியம் வழங்கப்பட உள்ளதாகவும், இத்திட்டத்தில் பயன்பெற விரும்பும் விவசாயிகள் ரேஷன் கார்டு நகல் அடங்கல் கணினி சிட்டா புகைப்படம் ஆதார் அட்டை நகல் மற்றும் வங்கி சேமிப்பு கணக்கு புத்தகம் ஆகிய ஆவணங்களுடன் அருகில் உள்ள வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குனர் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுவதாக தெரிவித்துள்ளார். கோவை ஈச்சனாரி ஸ்ரீ அபிராமி செவிலியர் கல்வி குழுமங்களின் 11வது பட்டமளிப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. கோவை ஈச்சனாரி ஸ்ரீ அபிராமி செவிலியர் கல்லூரியின் பிஎஸ்சி நர்சிங் படிப்பின் 11வது பட்டமளிப்பு விழாவுடன் இணைந்து சுகாதார அறிவியல் பார்மசி முடித்த மாணவ மாணவிகளுக்கான பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. விழாவில் ஸ்ரீ அபிராமி கல்வி குழுமத்தின் தலைவர் டாக்டர் பி பெரியசாமி தலைமை தாங்கினார். கல்லூரியின் இயக்குனர் டாக்டர் குந்தவி தேவி விழாவை குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார். இதில் கல்வி குழுமங்களின் இயக்குநர்கள் மருத்துவர்கள் செந்தில்குமார் பாலமுருகன் சுசித்ரா உமாதேவி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளராக ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி கலியமூர்த்தி பட்டப்படிப்பை முடித்த மாணவ மாணவிகளுக்கு பட்டங்கள் வழங்கி சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர் செவிலியர் பணிகளின் சிறப்பு குறித்தும் அதில் உள்ள அர்ப்பணிப்புகள் குறித்தும் விளக்கி பேசினார். கல்லூரி படிப்பை முடித்து செல்லும் மாணவ மாணவிகள் தொடர்ந்து மருத்துவ சேவை பணியில் சிறந்து பணியாற்ற வேண்டும் என்றார். தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் கொரோனா கால பேரிடரின் போது மருத்துவமனையில் சிறப்பாக பணியாற்றிய செவிலியர்கள் மற்றும் ஊழியர்கள் கௌரவிக்கப்பட்டனர். விழாவில் டீன் அரவிந்த் பாபு, கல்லூரி முதல்வர், மாணவ மாணவிகள், பெற்றோர்கள், துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மாணவர்களுக்கு நான் சொல்ல நினைப்பது, சமுதாய வீதியிலே நீ கைவீசி நடக்கும்போது நீ மட்டும் தனியாக நடப்பதாக ஒருபோதும் எண்ணிவிடாதே. காரணம், 5,000 ஆண்டுகள் மரபார்ந்த இந்திய தேசத்தினுடைய பெருமையும் தமிழ்நாட்டினுடைய பண்புகளும் மூதாதையர்களுடைய தியாகமும் பெற்றோர்களினுடைய ஒழுக்கமும் உங்களுடன் கூடவே வருகின்றன என்பதை மறந்து விடாதீர்கள். அது மட்டும்தான் நான் இப்போ மாணவர்களுக்கு சொல்ல விரும்புவது. வாழ்த்துக்கள். பெற்றோர்களினுடைய கஷ்டம், ஆசிரியர்களுடைய அறிவுரை, தங்களுடைய முயற்சி, இதை நினச்சி நல்லா போகிற மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, வழிதவறி போகிற மாணவர்களும் இருக்காங்க. இந்த எண்ணிக்கை வழிதவறி போகிற மாணவர்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாகாமல் இருக்கணும். அதுக்காக தான் ஒழுக்கத்தை பற்றி நான் சொன்னேன் நீங்கள் கேட்கும்போது. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. கோவை ராயல் கேர் மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவு துறை சார்பாக நடைபெற்ற ICU அப்டேட்ஸ் என்னும் மருத்துவ கருத்தரங்கில் 100க்கும் மேற்பட்ட மருத்துவ நிபுணர்கள் கலந்து கொண்டனர். கோவையில் ராயல் கேர் மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவு துறை சார்பாக ICU அப்டேட்ஸ் என்னும் மருத்துவ கருத்தரங்கம் அவினாசி சாலையில் உள்ள தனியார் ஓட்டல் அரங்கில் நடைபெற்றது. செப்சிஸ் அண்ட் டிராபிக்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் எனும் தலைப்பில் நடைபெற்ற இதில் ராயல் கேர் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் மாதேஸ்வரன் தலைமை தாங்கினார். மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவுத்துறை தலைவர் டாக்டர் சிவகுமார் முன்னிலை வகித்தார். டாக்டர் விவேகானந்தன் அனைவரையும் வரவேற்று பேசினார். திருமதி கலா மாதேஸ்வரன் மற்றும் டாக்டர் ஜெயலட்சுமி ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி கருத்தரங்கை துவக்கி வைத்தனர். தலைமை விருந்தினராக சென்னை ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவுத்துறை தலைவர் டாக்டர் ராம் இ ராஜகோபாலன் கலந்து கொண்டு தீவிர சிகிச்சை பிரிவில் தற்போதுள்ள சவால்கள் மற்றும் நவீன உபகரணங்களை இளம் மருத்துவர்கள் அறிந்து கொள்வதன் பயன்கள் குறித்து பேசினார். முன்னதாக இளம் மருத்துவர் ஒருவர் எழுதிய பேசிக் லைஃப் சப்போர்ட் எனும் நூலை டாக்டர் மாதேஸ்வரன் வெளியிட்டார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர்,
தீவிர சிகிச்சை துறையில் தற்போது சவால்களாக உள்ள செப்சிஸ் எனும் சிறிய வகை கிருமிகளில் இருந்து நோயாளிகளை காப்பாற்றுவது, மருத்துவர்கள் இது குறித்து தெரிந்து கொள்வதும், தீவிர சிகிச்சை பிரிவில் தற்போதைய நவீன முறை உபகரணங்கள் குறித்து மருத்துவர்கள் தெரிந்து கொள்ளும் விதமாக கருத்தரங்கு நடைபெறுவதாக தெரிவித்தார். இதில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் தீவிர சிகிச்சை நிபுணர்கள், மயக்கவியல் நிபுணர்கள், முதுநிலை மருத்துவ மாணவர்கள் மற்றும் அறுவை சிகிச்சை பொது மருத்துவ நிபுணர்கள் என 500 மேற்பட்ட மருத்துவர்கள் கலந்து கொண்டனர். கோவை ராயல் கேர் மருத்துவமனை இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிரிட்டிக்கல் கேர் சார்பில் ஐசியூ அப்டேட் என்ற ஒரு மெடிக்கல் நாலேஜை ஸ்ப்ரெட் பண்ணுற ப்ரோக்ராம் நடந்துகிட்ருக்கு லிமெடியன் போர்ட்டலில். இந்த ஐசியூ அப்டேட் வந்து ஒவ்வொரு வருடமும் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். இந்த வருடம் இந்த ஐசியூ அப்டேட்டில் செப்சிஸ் அப்புறம் ட்ராபிக்கல் டிசீசஸ் இந்த ரெண்டு தான் கான்செப்ட் தீம். செப்சிஸுங்கிறது பொதுமக்களுக்கு புரியணும்னா அது ஒரு இன்ஃபெக்ஷன், கிருமியினால் வர்ற இன்ஃபெக்ஷன்ஸ் ஹாஸ்பிட்டலில், அதை தான் செப்சிஸுங்கிற அதிகமாகிறப்போ. இரண்டாவது ட்ராபிக்கல் டிசீசஸ், நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்தியா இஸ் அ ட்ராபிக்கல் கண்ட்ரி. இங்கே வந்து மலேரியா, வெக்டார் பான் டிசீசஸ், மலேரியா, டெங்கு, கொசுனால் வர்றது, வேறு பேரசைட்ஸ்னால் வர்றது, இந்த ட்ராபிக்கல் டிசீஸில் ரொம்ப காமன். நம்மளோட தட்பவெப்ப நிலை அதற்கு உகந்ததாக இருக்கிறது அந்த வெக்டாரோட வளர்ச்சிக்கு. அதனால் அந்த டிசீஸுக்கும் நம்ம நிறைய முக்கியத்துவம் அளிக்க வேண்டியது உள்ளது. இந்த செப்சிஸ் வந்து ஐசியூ செட்டப்பில் வந்து ரொம்ப லாங் டேர்ம் பேஷண்ட்ஸ், ரொம்ப சீரியஸான பேஷண்ட்ஸ் ஐசியூவில் ரொம்ப நாள் இருக்க வேண்டியதாகுது. ரொம்ப நாள் இருக்கிறப்ப அவங்களுக்கு மல்டிப்புள் சைட்ஸில் உடம்புக்குள்ளே நம்ம நீடில் போடுறோம், மருந்து போடுறோம், வேறு டியூப்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறோம். இது மூலியமெல்லாம் இன்ஃபெக்ஷன் போகிறக்கும், மற்ற பேஷண்ட் இருந்து இன்னொரு பேஷண்ட்டுக்கு போகிறக்கும் உண்டான வாய்ப்புகள் அதிகமாகிக்கொண்டே இருக்கிறது. தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை நிலவரம். தங்கம் ஒரு சவரன் 38,336 ரூபாய். ஒரு கிராம் தங்கத்தின் விலை 4,792 ரூபாய். வெள்ளி ஒரு கிலோ 63,500 ரூபாய். ஒரு கிராம் வெள்ளியின் விலை 65 ரூபாய் 50 காசுகள்.